வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஸ்டூடியோ இனிஸ் பொம்மா சேனல் இந்த சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஸ்டூடியோ இனிஸ் பொம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கேட்க இருக்கிறது மனசெல்லா மல்லிகை முழு நாவல் அத்தியாயம் ஒன்று விஜுலா உடலை முறுக்கி புரண்டால் மெல்லிய உடம்பும் வளைந்து கொடுத்தது அதிகாலை நேரம் அரைவிழிப்பும் குறை தூக்கமும் ஆன பொழுது புரள்வது மிக சுகமாக இருந்தது மேகத்தில் படுத்து உருவல்வது போன்ற சொகு சொகுசு பழகி ஒரு வாரம் பிறகும் இந்த சௌகரியம் சொக்க வைத்தது கண்களை கால்வாசி மட்டுமே பிரித்து அறையை நோட்டமிட்டாள் இதுவும் பழகிய காட்சிதான் என்றாலும் ஆர்வ சுறுசுறுப்புடன் அவளை இழ வைத்தது பச்சை கொடிகள் பரவிய திரைச்சீலைகளை ஒதுக்கி இருபுறமும் ஜன்னல் கம்பிகளில் சொருகினாள் வெளியே வெளிச்சம் இன்னும் அதிகமில்லை ஆக சன்னமாய் புகுந்து அறையை நிரப்ப குளிர்காற்று தாராளமாய் பாய்ந்து வந்து அவளை சீண்டியது ஏழாம் மாடியிலிருந்த அந்த அறையிலிருந்து ஒரு ராணியின் கம்பீரத்தோடு குனிந்தவள் தன்னைப் போலவே சோம்பல் முறித்து விழித்து கொண்டிருந்த சென்னை நகரத்தை நோட்டமிட்டாள் அவசர அவதி இல்லாத நகரம் அந்நேரம் நி நிர்மலமாகவே தெரிந்தது அது சென்னையின் மையம்தான் என்றாலும் அடுக்கு மாடிகள் நிறைந்த குடியிருப்பு பகுதி அதிலும் வசதி படைத்தவர்கள் வாழும் இடம் என்பதால் கச்சடா சத்தங்கள் இல்லை பால் பாக்கெட்டுகள் கூட மணியடிப்புடன் எம்மா பாலு என்ற கூவல்களின்றி வெகு பவ்யமாய் வீட்டு வாசல்களில் பணிந்து காத்திருந்தன போன வாரம் வரை அவள் தங்கியிருந்த மகளிர் விடுதியில் இந்நேரத்திற்கே கூச்சலும் நகரவாளிகளின் தகரவாளிகளின் இழுப்பும் கலேபுறப்படும் தண்ணீர் பீச்சலும் தொண்டை வரை நீர் புகுத்தி கொப்பளிக்கும் ஒளியும் உறக்கத்தை ஊடுருவி கலைக்கும் தவிர ஐந்தரைக்கே எழுந்தால்தான் ஓரளவு சுத்தமாய் குளித்து உட்கார்ந்து சாப்பிட்டு அலறி அடிக்காமல் கிளம்பலாம் பள்ளி இறுதியில் கிடைத்த தொன்னூற்றி சதவீத மதிப்பெண்கள் விஜிலாவிற்கு தலைநகரின் நல்ல மகளிர் கல்லூரியில் கேட்ட படிப்பிற்கான இடத்தை பெற்றித் தந்தாலும் கல்லூரியின் விடுதியில் இடமில்லை என்று கைவிரித்து விட்டார் கல்லூரி முதல்வர் விஜுலாவின் அப்பா கெஞ்சினார் நாங்கள் பட்டி வீரம்பட்டி பக்கங்க பட்டணத்தில் யாரையும் அதிகம் தெரியாது முதல்வர் அமர்த்தலாய் புன்னகைத்தார் அப்போ மதுரையிலே மகளை படிக்க வைக்கலாமே எதுக்கு இத்தனை தொலைவில் வந்து விடுறீங்க பெரியவங்களுக்கு தெரியாததா இது வரைக்கும் ஊருக்குள்ளே புழங்கின பொண்ணு பட்டணம் வந்து படித்தா விசேஷம்னு துணைச்சுங்கம்மா உலகத்தை இன்னும் கொஞ்சம் உசரத்தில் நின்னு பார்க்க வாய்ப்பாக இருக்குங்களே அம்மணி தலையாட்டி ஆமோதித்தாலும் விடுதிக்குள் சேர்க்கவில்லை நம்ம கல்லூரியின் பக்கத்தில் ரெண்டு மூணு ஹாஸ்டல் இருக்குதுயா பொண்ணு அங்கேயே தங்கிக்கிட்டோம் என்று விட்டதில் குணசேகரனுக்கு வருத்தம்தான் பாதுகாப்பான இடத்துல சேர்க்காமல் ஏனோ தானோன்னு சேர்த்து என்ன நைப்பா அவங்க அம்மா என்று புலம்பி எப்படி நாட்களை நகர்த்த வேண்டி சில மாதங்களில் கொசுக்கடியும் தண்ணீர் பிரச்சனையும் வேகாத சாதமும் இட நெருக்கடியும் ஓரளவு பழகி போயின படிப்பின் கவர்ச்சியில் மற்ற அசௌகரியங்கள் மங்கிவிட்டன மறு வருடம் சற்று பெரிய அறைக்கு மாறினால் உறவுக்கார கல்யாணம் ஒன்றில் சுந்தரா அத்தையை சந்தித்த பிறகு வாழ்வின் முறையை மாறிப்போனது அப்பா திருமணத்திற்கு அழைத்த போது மனமின்றித்தான் கிளம்பினாள் எனக்கு யாருனே தெரியாதேப்பா முதனாலே இப்போ என்ன செய்கிறது கூடமான ஒத்தாசை செய்ய தானேம்மா உறவுன்னு இருக்கிறது அதுவும் நாம் உள்ளூரில் இருந்துக்கிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு மட்டும் போனால் மரியாதை இருக்காது சற்று எளிய வீட்டு கல்யாணம் தான் என்பதால் கைக்கு கிடைத்த சின்ன வேலைகளை செய்தபடி சுற்றினாள் தரையில் அமர முடியாது என்ற சங்கட பாவனையில் சுற்றுமுற்றும் பார்த்த பெரியவருக்கு நாற்காலி எடுத்து போடுவது கர்ப்பூர் என்று மூச்சிரைத்த குழந்தைக்கு வெந்நீர் தருவது என்று தூங்கின குழந்தையை மடியில் இட்டபடி தவித்த ஒரு இளம் இளம்பெண்ணிடமிருந்து குழந்தையை வாங்கி நின்ற விஜிலாவின் தோல் மென்மையாய் தட்டப்பட்டது விட மாப்பிள விடாமணி கேட்ட பெண் பழிச்சென்றிருந்தார் இளநீளத்தில் ஜரிகை கட்டமிட்ட ஆரணி பட்டு தேர்ந்தெடுத்த சில தங்க நகைகள் முகத்தில் கருணையும் கம்பீரமும் கலந்திருந்தன பொண்ணுக்கு எட்டுன உறவனாங்க அப்பா அப்போ பட்டி வீரம்பட்டியா இப்போது முகத்தில் சற்று வியப்பும் சேர்ந்தது ஆமா அப்ப நீங்களும் பொண்ணு பக்கம்தான் ஆமாம்மா அங்கே யார் பொண்ணு மிஸ்டர் குணசேகரன் பெரியவர் சேகர் சேகரனாராக பிள்ளையா மகிழ்வுடன் தலையாட்டினாள் ஆமாங்க அப்பா இங்கே தான் இருக்காங்க கூட்டிகிட்டு வரேன் தோளில் தூங்கிய குழந்தையுடன் ஓடியவள் அப்பாவுடன் வந்து குசல விசாரிப்புகள் முடிந்த பின் கோபம் கோபங்கள் கிளம்பின ஏன்பா நான் தான் முப்பது வருஷமாக இங்கே இருக்கேனே நான் ஒன்றும் இல்லை ரெண்டு விட்ட அக்கானாலும் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை என் மகளை இந்த காலேஜில் சேர்த்துக்க சேர்த்துருக்கேன்க்கா பார்த்துக்குங்கன்னு சொல்ல தோணிலே உனக்கு அந்த மரியாதை பாசெல்லாம் அப்போத்தையோடு போச்சுப்போ அப்படி இல்லைக்கா விலாசம் ஏதும் இல்லை சரி தோணலை தான் மன்னிச்சு விட்டுருங்க இப்போ ஊர் திரும்புறதுக்குள்ளே அவங்க வீடு தேடி வந்து பார்த்துட்டு போகிறோம் பார்த்துட்டு இறேன்ப்பா ஏன் பறக்கிற ஊரில் தோப்புத் துறவுன்னு கிடக்குதேக்கா பிழைப்பை பார்க்கணும்ல அது உண்மைதான் உன் பொண்ணு ஜாடை பழகிற பாங்கெல்லாம் அப்படியே நம்ம வம்சம்னு தெரியுது இரு பெரியவர்களும் பாசமும் பெருமிதமுமாய் தங்கள் வீட்டு பெண்ணை பார்த்து இருந்தனர் உயரமும் உருவியது போல உடம்பும் அதற்கு சற்றும் சளைக்காத முக வசீகரமுமாய் விஜிலா அழகிதான் அறிவின் ஒளியுடனான கருவிழிகள் அவளது தனி கவர்ச்சி அது போக தாயின் நல்ல வளர்ப்பில் பண்பிலை மிருகம் ஏறி இருந்தது கொஞ்சம் மெலிஞ்சு தெரியறா வீட்டு சாப்பாடு இல்லைல்ல மகளை அடிக்கடி வந்து பார்த்துக்குவியா வருஷத்துக்கு ரெண்டு தரோன்னு வந்திருக்கேன்க்கா மேன்ஷனில் ரெண்டு நாளைக்கு அரை எடுத்து தங்கிக்கிறது இனி அதெல்லாம் வேண்டாம் நம்ம வீடு இருக்குல்ல சரிக்கா என்ன வச்சில அப்படி பார்க்குறேன் நான் உனக்கு அத்த முறை அவருடைய வீட்டுக்கு போய் மேலும் பேச்சு வளர்ந்து விஜுலா தனியார் விடுதியில் தங்குவது அறிந்ததும் சுந்தர ஆட்சேபித்தார் காலி பண்ணிக்கிட்டோம்ப்பா கல்லூரிக்குள்ளே இருக்கிறது வேறு பாதுகாப்பு வசதி எல்லாம் அது இல்லாமல் தினம் அவதி அவதியாக ஓடி அழுப்பாக திரும்புறதுக்கு பதிலாக விஜுலா இங்கேயே இருக்கட்டும் ரெண்டு வருஷம் கடந்துருச்சுக்கா இனி என்ன ஒரே வருஷம் தானே படிக்கிற பிள்ளை எங்கன்னா இருந்தால் என்ன படிச்சுப்பா வசதி குறைச்சலாக இருந்தால் இன்னும் முழு மூச்சாக படிப்பா எளிய விட்டு பிள்ளைங்க எம்பு எழுந்து வாங்குகிற மாக்கங்களை பார்த்தீங்கல்ல ஏன்பா நீ எப்படி படிப்பில் தொண்ணூற்றந்து தொண்ணூத்தஞ்சி அத்தை இப்போ காமர்ஸில் எழுபத்தஞ்சுக்கு மேலே தான் விஜுலா சட்டனை தன்னை முழுவை வைத்து அழைத்ததில் பூரித்த பெரியவள் பின்ன இது மட்டும் என்ன மார்க்கா புத்தியோட உழைப்பும் இருக்கே கண்ணுக்கு இளையவளின் மேவாவை வருடியவள் இந்த மதிப்பெண்ணுக்கு மதிப்பாக நீ இன்ஜினியரிங் கூட போயிருக்கலாமேம்மா விசாரித்தாள் எனக்கு வணிகவியல் மேலே தான் ஆர்வத்தை நமக்கு விருப்பம் இருக்கிற பாடத்தை படித்தா திறமையாக வரலான்னு அடடே என் பிள்ளையை போலவே பேசுகிறியே சொன்னேன்ல குணசேகர் எனக்கு ஒரே புள்ள பேர் விக்ரமன் இவனும் நல்ல தான் மதிப்பெண்ணு அள்ளிடுவான் ஆனால் இப்படித்தான் எனக்கு டாக்டர் இன்ஜினியரெல்லாம் நோக்கம் இல்லாமல் எல்லாம் சரித்திரத்தில் தான்ண்ணான் சரித்திரத்துக்கு பிறகு சைக்காலஜி அது இதுன்னு வகைக்கு ஒரு பட்டமாக வாங்கினான் டூரிசம் படித்த இப்போ செய்கிறது என்ன தெரியுமா ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்கான் உலகம் முழு இருந்து வர்றவங்களுக்கு இந்தியாவில் எங்கெங்கே எது இது பார்க்கணுன்னு கைடு கை காட்டுவான் தம்பி இப்போ எங்கேக்கா இந்த ஃப்ளாட்டை வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதான் இப்படி விசாலமாக கட்டியிருக்காங்க இதோட சேர்த்து பத்துக்கு பதினஞ்சு அளவில் கார் கரேஜ் ஒன்றும் வந்துச்சு எங்கள் காருக்கு தனியாக ஒரு ஓலை கொட்டகை போட்டவன் அந்த கரேஜ் ஆஃபீஸ் ஆக்கிட்டான் டாலரில் வருமானம் அதெல்லாம் குறைவில்லை ஆனால் இருக்கிற மூளைக்கு பெருசாக படிச்சிருக்கலாம் குறைப்பட்டது தாய் மனசு தாயின் பேச்சை கேட்டபடி வாசற்படியில் நின்றவனின் முகத்தில் சிறு புன்னகை அதை வந்த விருந்தாளிகளுக்கும் பரிமாறினான் நான் வாங்க பாவோம் வந்ததும் வராததுமா என் புராணம் கேட்க வேண்டியதாக போச்சா வந்தவர்களை அறிமுகப்படுத்தியவர் இவ விஜிலா இவளும் புத்திசாலி பொண்ணுதான் என்றார் புத்தின்னு பொதுவாக சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் அது வெவ்வேறு வடிவில் இருக்குமா சிலருக்கு கணக்கு சுலபம் சிலருக்கு மொழி அறிவு புலவர் ரேஞ்சில் இருக்கும் எனக்கு இப்படி இப்படிங்கிறது சரித்திரம் மனவியலோடு நின்னடன்னு நினைக்காதீங்க துப்பறியும் சாம்பு வேலையும் பார்ப்பான் அதுவும் மனவியலின் ஒரு பகுதியோ அத்த என்று தனக்கு பறிந்து பேசிய தன் வயதை ஒட்டிய புதியவளை பார்த்து அகலமாகவே சிரித்தான் என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி என்று அதிலிருந்த தோணி உணர்ந்த விஜுலா தானும் சிநேகமாய் மூறுவழித்தாள் அப்படி தம்பி என்ன துப்பறிவார் பெருசாக ஒன்றும் இல்லைங்க இன்னார் இப்படி இவரை நம்ப வேண்டாம் அவர் வியாபாரம் சரியில்லை தள்ளாடுது போல இது போல் பொதுவாக தான் சொல்வேன் அதுவே அம்மாவுக்கு பெரிய கண்டுபிடிப்பாக தோணிடும் அப்படி எப்படி பிட்டு வச்சுருவான் தவிர வா வாசிக்கிறதெல்லாம் மர்ம நாவல் தான் பார்க்குறது சரித்திர பின்னணி படங்க அவனை மிக சுவாரஸ்யமாய் பார்த்துருந்தாள் விஜுலா அம்மா நீங்க சீரியஸ் பாக்குறது போல ராணியின் குறுக்கெழுத்தை ஒரே மூச்சில் போட்டு முடிக்கிறது போல அது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அவ்வளவுதான் நம்ம முப்பாட்டனார் யாருக்கோ மர்ம நாவல்களில் ஆர்வம் இருந்திருக்கணும் ஏன்னா எனக்கு அப்படி ஒன்று கையில் எடுத்துட்டா பொழுது போகிறதே தெரியாது அகதா கிறிஸ்டி ஹோம்ஸ் நம்ம ஜூனியர் சீதாராம் ராஜேஷ்குமார் இப்படி தமிழ் விட்டுட்டியே விஜு என்னை விட்டுவிடாதே என்றவன் கருப்பு கண்ணாடிக்காரர் பாணியில் சொல்ல இளையவர்கள் இருவருக்கும் சிரிப்பு கொண்டு வந்தது அதை சுந்தரத்தை பூரிப்பாய் பார்த்துருக்க அப்பா சற்று கவலையாய் தெரிந்தார் அத்தியாயம் இரண்டு தெரியுது குணசேகரா உ மூஞ்சியிலேயே உங்கள் கவலை தெரியுது வயசு பொண்ணை எப்படி இளந்தாரி பயல் இருக்கிற வீட்டில் விட்டு வைக்கிறதுன்னு அஞ்சாத அஞ்சுற அப்படித்தானே அப்படி இல்லை என்று மழுப்பினால் அக்கால் தன் கழுத்தை சுற்றி இட்ட முடித்து இறுக்கிவிடும் என்று உணர்ந்த குணசேகரன் உண்மையை ஒத்துக்கொண்டான் ஆமாக்கா நம்ம பிள்ளைங்க தங்கந்தான் அது தெரியும் ஆனால் பஞ்சும் பொறியுமா இருக்கிற பருவம் இல்லையா ஆக பார்க்குற பிறருக்கு அது படாது முறைக்கு அத்தமாக வேற என் பையன் பொண்ணுங்களை கண்டா இழிச்சு விரட்டுறவன் இல்லை இது உறவு பொண்ணுங்கிறதுனால மரியாதைக்கு பேசினான் அதுலேயும் பொதுவாக சில விருப்பங்களும் இருந்ததால் சகஜமாக பேசிக்கிட்டாங்க எனக்கு ஒரே பையன் அறைக்குள்ளே அடைஞ்சு கம்ப்யூட்டரை தட்டுவான் அல்லது புத்தகத்தை விரித்து அதுக்குள்ளே புகுந்துக்குவான் இப்போ இளவயசு நடமாட்டம் வீட்டில் இருந்தால் பேச சிரிக்கேன்னு வீட்டு கலையாகும் எனக்கும் பெண் பிள்ளை இல்லாத ஏக்கம் தீரும் இந்த தம்பிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததா ஞாபகக்கா நம்ம ஊரில் உங்களுக்கு வளகாப்பு நடந்ததெல்லாம் இருக்குதே பிறகு பெண் குழந்தையோட நீங்கள் கிளம்புனதும் கூட ஒரு வயசு பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னே வினயா அப்படித்தான் பெயரிட்டிருந்தோம் இறந்துட்டா பெருமூச்சுடன் நடந்த கசப்பான நாட்கள் நினைவு கூறப்பட்டன இவர் ஆர்மியில் மேஜர் பெண் பிறந்த கையோட ரெண்டு போதுங்கிற அவசரத்தில் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டாரு அத்தான் தவறி அதாச்சு பத்து வருஷங்களுக்கு மேலே போர்க்களத்தில் பிழைச்சி வந்தவர் சாதாரண ஒரு விபத்தில் போயிட்டார் அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஊர் பக்கம் வரலையேக்கா அதுதான் விலாசம் எதுவும் தெரியாமல் போச்சு பெற்றவங்களும் இங்கே அண்ணன் வீட்டுக்கே வந்த பிறகு எனக்கு ஊர் வர வாய்ப்பில்லை பெரியவங்க போய் இப்போ அண்ணாவும் ஒரே மகளோட ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆயாச்சு ஆனாலும் உறவு ஊருன்ற நெருக்கம் தேவைதான் தான் இப்போ உங்ககிட்ட சட்டுன்னு உரிமை எடுத்து பேசுறது போல புது கிட்ட நெருங்கி பழகிட முடியுமா அந்த உரிமையில் தான் கேட்குறேன் வந்துக்கா நான் அவளையும் அதான் விஜு அம்மாவையும் கேட்கணும்னு பின்ன அம்மா காரிய கேட்காமலா படிப்பு முடிஞ்சதும் முழுக்க மருமகள் ஆக்கிக்க ஆசைப்படுறா எங்கக்கா அதுக்கும் சேர்த்தே சம்மதம் வாங்கிடு திடுக்கிட்டு நிமிர்ந்தார் குணசேகரன் விஜுவை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா படிப்பு அழகோடு அருமையான குணம் இப்போ உள்ள பல பொண்ணுங்கக்கிட்ட காண கிடைக்காத பெரும் சொத்து இல்லையா இல்லையாது இவக்கிட்ட இயல்பாவே அமைஞ்சிருக்குது விக்ரமன்கிட்ட எப்படி கலகலன்னு பேசி பாரு கள்ளம் இருந்தால் இப்படி இயல்பா பேசி சிரித்து சாத்தியமே இல்லைப்பா பேசுகிறேங்க்கா மறுவாரமே வந்து உங்களுக்கான பதிலை சொல்லிடுறேன் தாயிடம் முழு விவரம் சொன்னாரோ இல்லையோ விஜுலா விரைவில் சந்திர அத்தையின் வீட்டில் குடியேறினாள் மூன்று படுக்கையறைகள் கொண்ட விசாலமான வீடு அது சாயங்கால வேலைகளில் கடற்காற்று பீத்து கடிக்கு பீத்தடிக்கும் சத்தத்தோடு தூசியும் கம்மி அது போக அருமையான வேலைக்காரி அச்சாணி ஒல்லியாய் வெற்றிலை வாயுடன் பரபரவென சூழலும் அவளிடம் முதலிலேயே கேட்டுவிட்டாள் விஜுலா அதென்ன பேர் அச்சாணி கழுவிய பாத்திரத்தை அப்படியே விட்டுவிட்டு வாய்ப்பிழந்து இவளை பார்க்க அதை எடுத்து துணியால் துடைத்தபடி நின்றாள் விஜுலா இது என்னமா தம்பியை போலவே கேட்குற ஆர்வம் என்ன அர்த்தம் ஆறு பயல்களுக்கு பிறகு பிறந்த பொட்டப்புள்ளம்மா நான் குடும்பத்துக்கு பொண்ணு தான் அச்சானி அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு சோழல விடுவோம் பெரியவங்க சொல்ல அத்தையே எனக்கு பேரை விட்டாச்சு அருமையான அர்த்தம் நீ நவருமா மேலே தண்ணி தெறிக்குதுல பரவாயில்ல அச்சானி வேலை சீக்கிரம் முடியும்ல நீ இங்கே முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வீட்டு வேலை பார்க்குறியே காலேஜில் படிக்கிற உங்களுக்கு படிப்பு வேலை இருக்கும்ல அதுக்குன்னு சாப்பிடாம குளிக்காமல் போகிறோம் துடைத்த பாத்திரங்களை அதனதன் இடத்தில் வைத்தவள் கேட்க அச்சானி அன்று மாலையை எஜமானி அம்மாவிடம் சான்றிதழ் தந்துவிட்டார் நல்ல பொண்ணுங்கம்மா நம்ம தம்பிக்கு இத்தையே முடிச்சிருங்க என்று விஜுலா தயாரித்த இஞ்சி தேநீரின் மனம் வீடெங்கும் இலசாய் அலையடித்தது படுத்திருந்த அத்தையை விக்ரமனை எழுப்பி சமையலறைக்கு கூட்டி வந்து மேஜையில் சைனா கெட்டிலோடு கோப்பைகளும் காத்திருந்தன ம் இதுதான் ராஜபோகங்கிறது போல நீ வந்து ஒரு வாரமான பிறகும் இந்த லக்ஸுரியை ரொம்ப ரசிக்கிறேன் என்றான் விக்ரமன் இவன் வந்து சேரும் முன் காலை தேநீர் தயாரிப்பு அவன் பொறுப்பில் இருந்த வேலை ஒரு புத்தகத்தில் கண்களை ஓட்டியபடி அவன் தயாரித்த தேநீரில் மனம் நிறம் சுவை எல்லாமே வெகு சுமார் தான் எட்டு மணிக்குத்தான் அச்சாணியின் வருகை வந்த இரண்டே மணி நேரத்தில் சமையல் மேல் வேலைகளை முடித்துவிட்டு அடுத்த வீட்டிற்கு பறந்து விடுவாள் இப்படி மூணு வீட்டில் மாறி மாறி வேலைகளை செய்கிறது சிரமமாச்சு அச்சாணி சம்பளத்தை கூட்டித்தரேன் இங்கேயே இருந்துட ஆரம்பத்தில் சுந்தரா அனுதாபம் காட்டியதுண்டு தெம்பு குறைஞ்சதும் அப்படியே நின்றுக்கிறேமா உழைக்க தெம்பு இருக்கிற வரைக்கும் இப்படி ஓடி ஆடி வேண்டியதுதான் இப்படி உழைக்காமலே கையில் காசு தங்குமானு வீட்டு ஆம்பளை சரியில்லைம்மா ஆனால் வைரவனை அதாவது அச்சாணியின் வீட்டு ஆண் ஆண்பிள்ளை முதல் முறையாய் பார்த்த விக்ரமன் கேட்டுவிட்டான் உன்னவரை பார்த்தா நல்ல ஆளா தெரியுது அச்சாணி கண்ணு நேர பார்க்குது தெளிவான சிரிப்பு கணீர்னு பேச்சு ம் அச்சானி சற்று கர்வமாகவே புன்னகைத்தாள் சரியில்லைன்னா குடி அது இதுன்னு இல்லை துரை உறவு சிநேகிதோன்னு சுற்றி அதுக்கு எப்போவும் ஆள் வேணும் ஆளும் தேலும் சும்மா கிடக்குமா அந்த கூடு இத்த கூடுன்னு பிடுங்கிற மாட்டாங்க பிடுங்கிறதுக்கு முன்னமே அள்ளி விடுற புண்ணியமானவர் அதான் சொன்னேன் அதென்ன துறை ஆளை பார்த்ததுமே கரெக்டாக இட போட்டுவிட்ட சிலாகித்தாள் அதன் பிறகும் விக்ரமின் கணிப்புகளை சரி என்று கவனித்தவள் அவனது தாயிடம் துரைக்கே அபாரம் மூலமா அந்த காய்கறி விற்கிற குட்டி சரியில்லை இனி அதுக்கிட்ட வாங்காத வாங்காதேங்களை அந்த குட்டி மூணாவது மாடி சேட்ட அம்மா காசு எடுக்க உள்ள திருமண நேரம் வீட்டு சாமானங்களை ஒவ்வொன்னா திருடி கூடைக்குள்ளே போட்டுட்டு போயிருக்கா இத்தகு நற்சான்றிதழ்களை சுந்தரா அத்தை அவ்வப்போது விஜிலாவிடம் சொல்லி மகிழ்வது உண்டு வாயார பேச கொள்ள ஒரு பெண் துணை கிடைத்த மகிழ்ச்சி அவருக்கு உடனே விஜிலாவிற்கு குணசாலி பட்டம் இருந்து கிடைத்தது போல விரைவில் புத்திசாலி பட்டியலிலும் அவளுக்கு இடமளிக்கப்பட்டது அன்று விஜிலா தேனி தயாரிப்பை முடித்து இட்லி வார்த்து குக்கரை மூடிய நேரம் அச்சானி புயலில் நுழைந்தார் என் தங்கம் ஓ வாய்க்கு ஒரு கிலோ தான் போடணும் இல்லைனா என் கையில் இந்நேரம் காப்பு ஏறியிருக்கோம் சட்னிக்கு மிளகாய் பூண்டு பொட்டுக்கடலை எல்லாம் அளவாக எடுத்து மிக்ஸியில் இட்டு விஜிலா தேங்காயை அச்சாணி பக்கமாய் உருட்டினார் முதல்ல இது துருவிட அச்சாணி துருவிட்டே வேணா பேசு தேங்காயை ஒரே தட்டில் உடைத்து நீரை தம்ளரில் எடுத்த பின் வேலைக்கு வாகாய் உட்கார்ந்த அச்சாணியின் தலை வழக்க ஆடியது உனக்கு மூலமானாலோ விஜுலா புன்னகைத்தாள் என்ன விஷயம் துறை மாதிரியே கவனிப்பு கணிப்புன்னு அவருக்கேற்ற தான் இளையவளின் முகம் சிவந்தாலும் உள்ளே சற்று கோபமும் தான் இதென்ன ஆளாளுக்கு தனக்கும் விக்ரமனுக்கும் முடித்து போட்டு பேசுவது இந்த ரீதியில் போனால் இருவருக்கும் இடையே மோட்டு விட்டு நட்பு கருகி விடாதா விஷயம் என்னன்னு சொல்லுவியா நேற்று வக்கீல் வீட்டில் அந்த வீட்டு பொண்ணை மாப்பிள்ளை விட்டார் பார்க்க வராங்கன்னு ஓடனில் வேலை பிச்சு எடுத்துருச்சு ரெண்டு வீட்டுக்கும் சம்மந்தோன்னு ஆகி போச்சா பேச்சும் சிரிப்பமாக இருக்கல தான் ஒரு சலசலப்பு என்ன ஊட்டம்மாவோட ரூவி மோதிரம் காணலைன்னு முசு முசுன்னு அதை பற்றி பேசினாலும் மாப்பிள்ளை வீட்டார விவர விவரம் வரியாக தேட முடியலை அது அச்சானியமாக தோணிடக்கூடாதுல்ல அதான் சொன்னேனே உன்னாண்ட ம் மாப்பிள்ளை வந்து குஷியில் வீட்டம்மாவோட கிறிஸ்டல் டம்ளர்களெல்லாம் கழுவினாங்கன்னதும் கூட சொன்னேன் அதான் யூகித்தேன் நான் சொன்னது போல கழுவுற சிங்க்கில் தான் கிடச்சிது மாணிக்க மோதிரம் கரீட்டுமா ரூவினா மாணிக்கம்மா ராத்திரி மறுபடியும் வந்து குமிஞ்சு கிடந்த அத்தனை பாத்திரம் எச்சி தட்டையும் கழி தொடச்சு போடின்னு இருச்சு அந்த அம்மா அப்படி போனால் வீட்டில் கலையபுரம் ஐயோ பதினஞ்சாயிரம் ரூபா பொருளாச்சேன்னு கூச்சல் எல்லாேருக்கும் என் மேலே சந்தேகந்தான் ஏன்னா தான் வந்து போகிறவ சேனம் ஆயிடுச்சு அதே சமயம் பொருளை மூட்டு தராமல் நாங்கள் கிளம்புறது முடியாதுன்னு புரிஞ்சிச்சு சாடை மடையாக பேசுதுங்க போலீஸை கூப்பிடணும் அவங்க நாயை கூட்டி வந்தால் களவாண்டவனை சல்லுன்னு கவிடுன்னு பெரும் பணம்னாலும் அந்த அம்மா பரவாயில்ல அவங்க மகன் நல்ல மாதிரின்னு சொல்லுவியே அக்கா சொன்னேன் ஆனால் ஏழண்ணா தானே பரபரானு கழுவிற இடத்துல குமிஞ்சிருந்த தட்டு பாத்திரத்தெல்லாம் உருவிட்டு பார்த்தா பளிச்சின்னு கிடக்குது மோதிரம் கூட்டி போய் காட்டி எடுத்துக்க சொன்னேன் நீ தான் போலீஸினதும் பயந்து பொருள் அங்கே போட்டுட்டேன்னு நினைப்பாங்க தேங்காய் துருவலி மிக்சியில் சேர்த்து சுழலை விட்டால் கரீட்டுமா அவங்க பார்வை அப்படி தான் தோணுச்சு சந்தேகம்னு வந்து தப்புல அப்புறம் என்ன சேவகம் செய்ய சொல்லு அதான் முதல்ல அங்கே போய் பேசி கணக்கு தீட்டுட்டு வந்துட்டேன் அதுதான் கொஞ்சம் தாமசம் ஆயிடுச்சு வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் ஆச்சானி மனசை ரொம்ப செலுத்துக்க கூடாது ஆடடே இத்தையே தான் நான் அந்த வக்கீல் விட்டு தம்பி சொன்னேன் எதுக்காக அது பெரிய கதை தங்கம் விவரமாக சொன்னா தான் புரியும் அத்தியாயம் மூன்று எங்கே என்ற இலக்கின்றி காரை செலுத்தி கொண்டிருந்தான் பாண்டியன் அவித்த முட்டை போலிருந்த அந்த வெள்ளை வாகனம் அவசரமின்றி நகர்ந்தது நேற்று வீட்டில் நடந்த சம்பவம் அல்லது படலம் அவன் மனதை பலவிதங்களில் சஞ்சலப்படுத்தி இருந்தது தங்கை பவளத்தை நேற்று பெண் பார்க்க வந்திருந்தவர்கள் பெரிய இடமாம் லட்சங்கள் துச்சமாய் ஐந்து பத்தென்று குறிப்பிடப்பட்டன தங்கை முதுகலையின் இறுதி வருடத்தை வருடத்தை பயில ஆரம்பித்திருந்தாள் அப்ப கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் காத்திருக்கணுமோ பையனின் அக்கா இழுத்தாள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சும்மா கடந்து போரடிக்க வேண்டான்னு தானே நம்மளை போலவங்க படிக்கிறது சும்மா டைம் பாஸ் என்று கல்வியையும் துச்சமாக்கினர் சதா காசு பற்றியும் கல்யாணத்தை ஆடம்பரமாய் நடத்த அதை எப்படியெல்லாம் வாரி இறைப்பது என்பது பற்றியுமே பேசியவர்களிடம் பண்பை இதமான குணத்தை எதிர்பார்ப்பது முடியாது என்பது எந்த பேச்சிலும் கலக்காமல் ஒதுங்கி நின்ற பாண்டியனின் கருத்து இவனது பெற்றோருமே வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டு வீட்டாருக்கு சளைக்காமல் பணப்பாட்டு பாடினார்கள் மாப்பிள்ளை அழைப்புக்கு வைத்திர மோதிரம் போட்டுறது எங்கள் வீடுகளில் பழக்கம் பின்ன மோதிரனாலே தானே பிச்சைக்காரத்தனமாக வெறும் அரைப்போன்னு உருட்டி போடுவாங்களா என்ன இதுதான் நமக்கேற்ற சம்மந்தமாக தேடி பிடிக்கணுன்றது சுலபமாக ஒத்து போயிட்டோம்ல போன தான் பவளத்துக்கு வைர வலையல் செஞ்சோம் கீர்த்திலால் மூணு லட்சமாச்சு அந்த ராசி தான் உங்கள் வர வந்ததுன்னு தோணுது ரூபி அதான் மாணிக்கம் தான் எங்கள் குடும்பத்துக்கு ராசி இந்த ரக மாணிக்க வலையில் பார்த்திங்களா மாப்பிள்ளையின் அக்கா தன் குண்டு கையை நீட்டினால் பொடி அரிசி வடிவத்தில் ஒன்று போல் நூறு கற்களை பொறுக்கி எடுத்து எடுப்பாய் கட்டி இருந்த நகை அது அம்சமாக இருக்குது விலை அதிகம் இருக்குமே என்னப்பா விலை இது ஒன்றரையா ரெண்டா இரட்டை நாடியை குலுக்கியபடி அப்பெண் கேட்க பாண்டியனுக்கு அடிநாக்கு வரை கசந்தது கண்ணாடி வளையல்களோடு மல்லிகாவின் மூங்கில் கரம் கண்முன் வந்தது மணப்பெண்ணாக போகும் பவளமும் சளைக்காமல் பெருமை பேசினாள் அம்மா நீங்க கூட இப்படி ஒரு மாணிக்க மோதிரம் வாங்கிக்கல அடடே ஆமா அப்ப இந்த மோதிர ராசிதான்னு சொல்லு வாயெல்லாம் பல்லாக தன் விரல்களை பார்த்து அம்மாவின் முகம் சற்று கோணியது மோதிர விரல் மூலியாக இருந்தது அதை சொல்ல அச்சானியமாய் தோன்ற வேண்டாம் என்று பேச்சை மாற்றினாள் தம்பி உங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்பிள் ஜூஸு ம் பவளம் எடுத்துட்டு வந்தால் குடிக்கலாம் மாப்பிள்ளை பையன் ஜோல்விட மற்றவர்கள் அளவுக்கு மீறி சிரித்து குலங்கினார்கள் மாப்பிள்ளை நல்லா தான் பேசுகிறாரு அப்படித்தான் இருக்கணும் பாண்டியன் கண்களை இறுக மூடிக்கொண்டான் மல்லிகா யோசித்து நிதானமாய் பேசுவாள் அவளது அபாரமான பல்வரிசை அவன் வெளியே இருந்துதான் கவனித்திருக்கிறான் இவன் முன் அவள் முறிவளிப்பதும் கூட இல்லை இவனது வீட்டில் பணம் இருப்பவர்களிடம் மட்டும் அதிகமாக பல்காட்டப்படும் இப்படி காசின் அடிப்படையில் கல்யாணம் போ பேசும் இடத்தில் நிச்சயம் மல்லிகாவிற்கு இடம் இருக்காது தன் வீட்டாரின் குணம் பாண்டியனுக்கு ஒன்றும் புதிதல்ல தெரிந்ததுதான் தான் தெரிந்தும் தான் மல்லிகாவை பார்த்து பிரியப்பட்டது தப்புதான் மனதை பறிகொடுத்ததோடு நிறுத்தி கொண்டது புத்திசாலித்தனம் என் மனசு ஏன் இப்படி உன்னிடமாக வந்து ஒட்டிக்கிட்டதுன்னு தெரியல மல்லிகா அதுவும் சில பார்வைகளிலேயே ஆனால் இனி அதை பிரித்து எடுக்க முடியும்னு தோணலை உனக்கு எப்படி என்னை பிடிச்சிருக்கா என்றெல்லாம் கேட்டு அச்சின்ன பெண்ணின் மனதை சொல்லறிந்து களைக்கவில்லை ஆனால் மல்லிகாவும் அப்படியொன்றும் பேதை அல்ல வாட்டசாட்டமான ஒரு வாலிபன் ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து தரம் தன் கடையில் குறுக்கும் நெருக்குமாய் போய் வருவதை அந்நேரம் மிக ஆவலாய் அவனது கண்கள் தன்னை விடுங்குவதையும் கவனியாமல் இல்லை அப்பகுதிக்கு இவளையுடையது ஒன்றே பூக்கடை பூக்கடை என்றால் மல்லிகை முல்லை கனகாம்பரத்தை சரமாய் தொடுத்து சர்ப்பம் போல சுற்றி வைக்கும் முழம்போட்டு விற்கும் சாதாரண கடை இல்லை ஃப்ளாரிஸ்ட் என அழைக்கப்படும் நாகரீக மலர் வியாபாரம் நீண்ட காம்புகளுடன் கையகல ரோஜாக்கள் கிளாடியோலஸ் சின்ன சிங்கார செவ்வந்தி ஆர்கிட் என்று எல்லாம் ஆடம்பர ரகத்தை சேர்ந்தவை ஒவ்வொரு பூவும் பத்து ரூபாய் சார் அந்த பக்கம் உள்ளது ஒன்று பதினைந்து ரூபாய் என்று விலை சொல்லி ஒரு டசன் வைமா என்ற பதில் கிடைத்ததும் அழகான பன்னிரண்டு மலர்களை அவற்றுக்கு பொருத்தமான இலைகளுடன் அலங்காரமாய் அடுக்கி கண்ணாடி கா காகிதத்துள் பொதிந்து சாட்டின் ரிப்பனால் முடிச்சிட்டு நீட்டி காசை வாங்கி கல்லாப்பிட்டியை நிரப்பும் வேலைதான் மல்லிகாவிற்கு அதுவரை அக்கடையை கவனியாமல் கடந்த பாண்டியனுக்கு ஒரு நாள் நல்ல ஒரு நல்ல நாள் அன்றுதான் அது கண்ணில் கருத்தில் உரைத்தது நண்பன் வின்சென்ட்டிற்கு வெளிநாட்டு ஏற்றுமதி வாய்ப்பு அமைந்ததை கேள்விப்பட்டதும் பாராட்ட கிளம்புவேனின் கண்கள் அப்பூக்கடையை தடவிய போதுதான் தோன்றியது மனமார்ந்த வாழ்த்துக்களை மலர்களோடு சொன்னால் என்ன சொல்லலாமே காரை திருப்பினான் வாகன இடம் தேடி நிறுத்தி இறங்கியவனின் கண்கள் கடையின் மலர்களை துழாவ அத்தனை பூக்களிலும் அழகாய் தெரிந்தாள் அவள் தன்னையும் மீறி தனக்குள் விசிலடித்தான் யார் இவள் இத்தனை நாட்களாய் இங்கேயாயிருந்தால் தன் வீட்டிற்கு மிக அருகில் ஒரு நாளுக்கு நாலு தரம் இப்படி ஒரு அழகியை கவனியாமலா கடந்து போய் வீணாக்கினோம் பார்வையை விளக்காமல் படியேறினான் உயிருள்ள ஒரு பூவாய் உள்ளே நின்றாள் அவள் நுழைந்தவனை மிக நிதானமாய் அவள் நோக்க பாண்டியனுக்குள் படப்படுத்தது குளிரூட்டப்பட்ட அச்சிறு கடையை சுற்றி சுற்றியவன் கடைசியில் அவளையே உறுத்தபடி நின்றான் அவன் தன் தேவையை புரியாமல் தடுமாறுவதாய் புரிந்தவள் இனிமையாய் கேட்டாள் எந்த மாதிரி நிகழ்ச்சி அல்லது வைபவம் சார் ம் எந்த விசேஷத்துக்கு பூச்செண்டு தர விரும்புறீங்க பார்த்ததுதான் விசேஷம் அவளது புருவங்கள் சன்னமாய் மேலேறின என் சிநேகிதனுக்கு ஒரு நல்ல வியாபார டீல் அமைஞ்சிருக்கு அவனை பார்த்து வாழ்த்தணும் அதான் சமாளித்தான் இரண்டாம் நிமிடம் பல வர்ண குண்டு ரோஜாக்கள் மயிலிறகு போல அஸ்பேரகஸ் இலைகளின் நடுவே அமைந்து ஒரு பொக்கையை தயாரித்து நீட்டினார் இது போதுமா சார் பிரம்மாதம் என்றவனின் விரல்கள் பூச்செண்டை வாங்கி கொண்டாலும் வியந்த விழிகள் அவள் மீதே நிலைத்திருந்தன ஏதோ தன் கண்களுக்கு ஒரு இதமான காரிகையை கண்ட குஷி என்றுதான் முதலில் நினைத்தான் ஆனால் கோப்பையை ஐசிக் ஐஸ்கிரீமாய் நிரப்பும் பல பெண்களை அவனுக்கு தெரியுமே அவன் புழங்கும் பணக்கார வட்டத்தில் கவர்ச்சியும் ஒயிலும் கலந்த அமர்கல பெண்கள் பலர் உண்டு அவர்களிடம் பேசி பழகிய போது ஏற்படாத கிளர்ச்சி பெயர் தெரியாத இவளை பார்க்கும் போதெல்லாம் கிளம்பி அவனை கலங்கடித்தது அந்த களங்களை தாள முடியாமல் அடிக்கடி போய் பூ வாங்கினான் பேசினான் பார்த்தான் அவன் அலுவலக மேஜையிலும் வரவேற்பறையிலும் அவன் கை வண்ணம் சொல்லும் மலர்க்கொத்துக்கள் வண்ணமாய் சிரித்தன ஆனால் மனம் விட்டு பேசவோ அவளை வெளியே அழைத்துச் செல்லவோ துணிவு வரவில்லை பாண்டியனிடம் எளிய குடும்பத்து பெண் அவள் போனில் அவள் பேசுவதிலிருந்து அவள் பெயர் மல்லிகா என்று அறிந்து கொண்டவன் பலமுறை கடைக்கு போன பிறகும் அவளை கண்டு உரிமையாய் கலகலக்கவில்லை அவன் வாடிக்கையாளர் அனைவரிடமும் பாந்தமாய் பழகிய அவளை அவளது பாங்கை ரசித்தான் உயர்ந்து கீச்சிடாத முணுமுணுக்காத குரல் வளமும் அவனை சுண்டி இழுத்தது எந்த அவசரத்திலும் பதறாத அவள் அசைவுகள் அவனது கண்ணியத்தை காட்டின அழைத்ததும் அடித்து உடன் வரும் ரகமே இல்லை இவள் ஆனால் இத்தனையும் நனைந்த கம்பளி போல அழுந்த மூடியிட்டிருந்தது பயம் பணம் பகட்டு தவிர அளவுகோல் அறியாத தன் குடும்பத்தார் மல்லிகாவை மருமகளாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது புரிந்த பரிதவிப்பு எத்தனை பணமிருந்தும் தன்னை ஒரே பார்வையில் சுருட்டி கொண்டவளை மனமெல்லாம் நிரப்பி மணப்பவளை தன் வாழ்க்கை துணையாய் சேர்த்து கொள்ள முடியாது என்பது தெரிந்த ஏமாற்றம் இதை அடக்க முடியாமல் தான் ஒருநாள் அச்சானியிடம் கொட்டியே விட்டான் பாண்டியன் அத்தியாயம் நான்கு இந்த வயசா இந்த வயசில் இதெல்லாம் சகஜம் தம்பி ரொம்ப செலுத்துக்காதேன்னு நானும் சொன்னேம்மா பூக்கடை மல்லிகாவின் மேல் வக்கீல் வீட்டு பாண்டியனுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அவளை தன் வீட்டார் மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பயமாக்கும் ஓ மூளைக்கு நீ புரிஞ்சு நச்சுன்னு சொல்லிட்ட அதான் விஷயம் எந்த அத்தான் விஷயம் சமையலறைக்குள் தலை நீட்டிய விக்ரமன் பழிய சிரிப்புடன் விசாரித்தான் ஓ விஷயம் இல்லை மீசை புது ஸ்டைலாக இருக்குதே விஜிலாவும் அவனுடைய மீசையின் புது கோணத்தை கவனிக்காமல் இல்லை நிலம் நோக்கி தொங்கிக் கொண்டிருந்த அது இப்போது நிமிர்ந்திருந்தது ஆனாலும் அச்சானியை போல் அவளால் அதை குறிப்பிட்டு பேச முடியவில்லை காலை உணவை மேஜையின் மீது கொண்டு வைக்கும் வேலையில் மும்முரமானால் நல்லா இருக்கா மீசையை தடவியபடி கேட்டான் ஓ மூஞ்சிக்கு எதுவும் எடுப்பு தான் ஆனால் நான் அப்படி சொல்ல முடியலையே ஏ ஏன் மூஞ்சிக்கு என்னவா அச்சானி கராராய் கேட்டாள் அதில் கையை சொல்கிறேன் உன் கை கைப்பக்குவத்தில் தயாரான எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்குது அம்மா கிளப்பு கல்யாணம்னு கிளம்பிட நான் பாவம் இப்போ தான் ருசியான சாப்பாடுனா என்னன்னு தெரியுது இந்த மறைமுக பாராட்டு விஜிலாவை எட்டியது தான் ஆனால் இவள் வந்த அன்று சகஜமாய் தன் முகம் பார்த்து பேசியவன் இன்று மறைமுகமாய் பாராட்டுவது ஏன் என்ற சிறு சளிப்பு முள்ளே உறுத்தியது குளியலறைக்குள் புகுந்தவளின் மனம் மீண்டும் அச்சாணி மூலம் அறிந்த காதல் கதைக்கு தாவியது இப்பகுதிக்கு குடியேறிய முதல் நாளே அவளுக்கு மல்லிகாவின் பரிச்சயம் ஏற்பட்டு போனது அத்தை வீட்டிற்கு வந்திறங்கிய அன்றே தன் பரிசாய் இருக்கட்டும் என்று மலர்வனம் என்ற அக்கடையில் இருந்து விதவிதமாய் பூக்களை வாங்கி வந்திருந்தாள் விஜுலா அறைகளில் தூசு படிந்து பிளாஸ்டிக் மலர்களோடு இருந்த குவளைகளை கழுவி நீர் ஊற்றி அதில் புது பூக்களை நேர்த்தியாய் சொருகினாள் அறைகள் பொலிவாகின இதனடி எல்லா இடத்துலையும் நிஜப்பூ நல்லா இருக்க பளிச்சுன்னு இருக்கே போலிங்க வசதி தான் வாடாமல் இருக்கும் ஆனால் இந்த மிருதும் வாசனை அதுங்களுக்கு கிடையாதே காசு போட்டால் அதுக்குண்டான களை வரத்தானே செய்யுதில்ல நிறைய பயனிலைகளின் நடுவே ரெண்டு மூணு பூங்கொத்துகள் தங்குறதுனால அதிக விலையில்லாத்த நம்ம தெருவில் இருக்க பூக்கடைங்கிறதுனால தள்ளுபடி கூட கிடச்சிச்சு இனி வீட்டு அக்கௌண்ட்டில் போட்டுரு விஜு நாலஞ்சு நாளைக்கு ஒரு தரமேனும் மாற்றணும்ல ஒரு வாரம் வேணும் கூலையில் தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பும் சீனியும் கலந்துருக்கேன்ல ஆக லேஸில் வாடாது இதுக்கு தான் வீட்டில் ஒரு பெண்ணு வேணுங்கிறது சமையல் அறையில் துளி பிசுக்குல ஆனால் படிக்க நேரம் மிஞ்சுதான் உனக்கு வந்த பிறகு ஒரு நாவல் கூட வாசிச்சு முடிச்சிட்டேன் அத்தை சொகுசா அந்த கட்டில் சாஞ்சபடி வாசிக்கிறது ரொம்ப சுகம் அப்ப எனக்கும் பரம திருப்தி போ மலர்வனத்திற்கு விஜிலா அடிக்கடி போனால் காரணம் சதா மல்லிகாவின் கையில் விருந்திருந்த அல்லது மேஜையில் கவிழ்ந்திருந்த புத்தகங்கள் தான் இருவரும் சில புத்தகங்களை பரிமாறிக்கொண்டு சகஜமாய் சம்பாஷிக்க ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் மல்லிகாவின் மனசுக்குள் காதல் புகுந்திருந்ததா இவள் யூகிக்கவும் இல்லை தன் மதிய உணவு டப்பாவில் அடைத்த நேரத்தில் அச்சானியிடமிருந்து மறுபடி அது பற்றி பேச்செடுத்தாள் மல்லிகா முகம் கொஞ்சம் வாடித்தான் தெரியுது அச்சானி அவள் அம்மாவுக்கு உடல்நல சரியில்லைண்ணா கவலை சரி ஆனால் காதல் இருந்தால் ஒரு பூரிப்பு பலபரப்பு தெரியணுமே அந்த பொண்ணுக்கே ஏதோ நிச்சயமாக தெரியாதே பாண்டிதுரை போக வரேன்னு இருந்தாலும் வாயை விட்டு என்னத்தை சொல்லிச்சு காதல் கல்யாண டைலாக் எல்லாம் விட்டதில்ல டைலாக் எதுக்கு பார்வை ஒன்றே போதாது அது கூர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம துறையும் நீங்களும் லுக்கு விட்டுக்கிறாப்புல லுக்குக்குக்கு ஏதுமில்ல அச்சானி நேற்று அரை மணி நேரமாக பேசணும் எதை பற்றி தெரியுமா ஐயா எனக்கு எதுக்குமா அதெல்லாம் சின்னஞ்சிருசுங்க நூறு விஷயம் பேசுவீங்க அச்சா நீ நெளிந்தால் நூற்றுல ஒன்றை சொல்கிறேன் கேளே சொல்லாத விடமாட்டேன் மூலிகை பெட்ரோல் பட்டி ரெண்டு வருஷம் முன்னே ஒரே கலப்புறமா இருந்துச்சு நினைவு இருக்கேன் ஆடா ஆமாம் கெச்சலா ஒத்தரு அத்தை கண்டுபிடிச்சதாக சேதி வந்துச்சு அது பற்றி தான் விவாதம் அத்தனை விஞ்ஞானிகளுக்கு நடுவே அந்த மனுஷன் எப்படி மூலிகை பெட்ரோல் செஞ்சு காட்ட சம்மதிச்சார் அதை எப்படி தயாரித்து எரியவும் வைச்சாருன்றதை பற்றி இதெல்லாம் எனக்கு எப்படிங்கம்மா புரியும் சாதாரண மந்திரம்தான் அதை பற்றி எங்களுக்கு முன்னமே ஒரு யூகம் இருந்துச்சு கடைசியில் எங்கள் யூகம் சரிதான்றது போல செய்தித்தாள் தகவலும் போடுச்சு தன் சுருக்கு பையிலிருந்து இரண்டு காய்ந்த வெற்றலைகளை துளி காம்பு துளி சுண்ணாம்பு பாக்குடன் வாயில் சுருட்டி போட்டபடி அச்சாணி உன்னிப்பாய் கவலிக்க நாளாள் மூளையை சற்று சுறுசுறுப்பாக்க முயற்சி அது இலை தழை எல்லாம் போட்டு கொதிக்க விட்டாலும் அதை அவர் கிளர்னது கலக்குனது ஒரு இரும்பு கம்பியால் அது கம்பி இல்லை இரும்பு குழாய் ஒரு முனையில் மெழுகால் அடைக்கப்பட்ட குழாய் அந்த முனையை கொதிநீரில் முக்குனதும் அடைச்ச மெழுகு உருகிருச்சு குழாயில் அடைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் வெளியேறி நீரில் கலந்து பெட்ரோல் தயாராகிட்டதா ஒரு பிரமையை உண்டாக்கிடுச்சு ஆட தானா எனக்கே பிரியுதேம்மா எளிய மந்திரம்தான் ஆனால் எல்லாரும் யோசித்து யூகிக்க போகிறது இல்லையே ஆக திறமையாக செய்கிறவங்க மற்றவங்களை ஏமாத்துகிறாங்க அதான் அது கண் கட்டி வித்தங்கிறது புத்திய பொழுதுபோக்காகவும் பயன்படுத்தலாம் அதை விட பிறர் நல்லதுக்கும் பயன்படுத்தினா நல்லது நமக்கும் ஒரு திருப்தி செய்யலாமா கேட்டவளை வியந்து பார்த்தாள் அச்சானி அது எப்படிம்மா சொல்லு இப்போ நீ சொன்னியே அது போல் மல்லிகா மனசையும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேருக்குமே உள்ளான காதல் தானா அவளை பாண்டியனோடு சேர்த்து விட்டுடுறது அந்தஸ்து பெற்றவங்கன்னு மற்றதை ஓரம் கட்டிட்டு ஐய அதுக்கு என்னம்மா மந்திரம் மேசிக்கு அதுக்கு தான் பாட்டை எழுதி வச்சுட்டானே இப்போது வியந்து பார்ப்பது விஜிலாவின் முறையாயிற்று என்ன பாட்டு தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்லை கல்யாணம் தான் கட்டிக்கலாமான்னு இடுப்பை நச்சனை ஆட்டியபடி அச்சானி ஆட விஜிலா பழக்க தலையாட்டி மறுத்தால் சரியே வராது அப்புறம் மிச்ச சொச்ச வாழ்வு எப்படி போகும் தெரியுமா ஊர் சனம் பார்த்துட்டு சிரிக்க மட்டுமா இல்லை நினச்சி நினச்சி நீயே தினம் கலங்கணுமான்னு அதுவும் சரிதான் எங்கள் சேரியில் அடிக்கடி இதே கோராமை தான் கூட்டிட்டு ஓடினவன் ரெண்டே மாதம் சாலியாக இருந்துட்டு தனியாக ஓடிடுவான் நம்பி ஓடினவன் வயிற்றில் சுமையோடு பெற்றவங்கிட்ட திரும்பி வருவாள் பொண்ணுங்க கவனமாக இருக்கணும் அச்சானி சரியான ஆனால் கணவனாக தேர்ந்தெடுக்கணும் பிறகு அவனை தன்னை விட்டு பிரிய முடியாதபடி கட்டி போடுறதில்ல அதெல்லாம் பரவுமா நம்ம கதையில் பாண்டியன் தம்பிக்கு அந்த பூக்கார பொண்ணு மேலே மூக்கு முட்டை ஆசை கல்யாணம் கட்டினா அவதான்ற அளவு லவ் தங்கச்சி பவளத்துக்கு பார்த்தது போல பச பார்த்து தான் இதுக்கு முடிப்பாங்க அதை நினச்சி நடுங்குது அந்த தம்பி ஆனால் எளிய பொண்ணுக்கிட்ட தான் மனசை சொல்லவும் பயம் அது சரிதான் மல்லிகா அவர் மனசுக்குள்ளே நிரம்பி மணக்கிறான்னாலும் தான் அவள் மனசில் ஆசையை புகுத்தின பிறகு ஏமாத்தின பாவங்கிறத உணர்ந்துருக்காரு அதுக்கு ஆரம்பத்திலே காதல குழி தோண்டி புதைச்சிடுறது தேவையில்ல குழந்தைய வளர்த்து சாவை கொடுக்கறத விட பிறந்ததுமே பறி கொடுக்கறது கம்மி இம்சைங்கிறாப்புல ஆனால் தம்பி பாவம் நல்ல குணம் மல்லிகாவும் அமெரிக்கானவை நீ என்ன நினைக்கிறா சாணி ஏதோ யோசனையில் புருவம் சுருங்க கேட்டால் விஜிலா கேள்விப்பட்ட வரைக்கும் ரீஜெண்டான பொண்ணு தான் இப்போ ஆறு மாதமாக தான் இந்த ஏரியாவில் கடை போட்டிருக்கு இதுக்கு முன்னே ஸ்பென்சரில் பெரிய பூக்கடையில் வேலை பார்த்துச்சான் பிறகு இதுவும் சாமர்த்தியம் கண்டு இங்கே தனியாக கடை போட்டு இதுவும் பொறுப்பு பொறுப்பில் விட்டுருக்காங்க ம் அப்ப பொறுப்பில் பொண்ணு அவளை நம்பி அவளோட அவள் அம்மா இருக்காங்க வேற உறவுன்னு யாரும் இல்லை போல் அவளுக்கு பாண்டிய மேலே நோக்கம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பணக்கார பிள்ளைய வாயத்தக்கா அஞ்சை இந்த எளிய பொண்ணு என்னத்தம்மா காட்டிக்கும் நீ ஒரு நோட்டம் பாரு இப்போ தான் ஒரு ஒம்பலேருந்து காப்பாற்றுனேன் இப்போ செம்ம ஒம்பளை மாட்டி விட பார்க்குறியம்மா உன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை வந்து உனக்கு யார் மேலே நோக்கம்னு கேட்டால் அந்த மல்லிகா பொண்ணு சிறுத்துக்காது நான் சொல்கிறது போல் போய் சொல்ல அச்சாணி கண்ணை மட்டும் நல்லா திறந்து வச்சு கவனி பார்த்ததே என்கிட்ட வந்து சொல் சொன்ன பிறகு ஒரு மந்திரம் போடுவோம் பாண்டிய மனசுக்குள்ளே இந்த மல்லிகை மணக்கிறாப்பில் ஒரு மந்திரம் அதன் பிறகு சொன்னதை அச்சாணி கண்களை உருட்டி உருட்டி உள்வாங்கிக் கொண்டாள் அத்தியாயம் ஐந்து அன்று வந்திறங்கிய மலர் கொத்துக்களை பச்சை குழந்தைகளை போல பதனமாய் அள்ளி எடுத்து ரகவாரியாய் அடுக்கினாள் மல்லிகா ஆர்கிட் மலர்கள் லேசில் பூத்து விடுவதில்லை என்பதாலும் விரைவில் வாடிவிடுவதில்லை என்பதாலும் அவற்றிற்கு தனி பவுசு விலை கண்ணாடி குடுவைகளில் அவளாய் நீரூற்றி அவற்றை பார்வையாய் சுருகினாள் அவை பொதியப்பட்டு வந்த வேண்டாத தழைகளை பெருக்கி அள்ளினாள் குப்பையை வெளியே கொட்டும்போது அவளது கண்களில் சாலையை அலசின அவனை காணவில்லை ஆனால் கண்டிப்பாய் சற்று நேரத்திற்கெல்லாம் அவனது வெள்ளை மாட்டின் வெள்ளை மாட்டிஸ் சாலையை அளவெடுப்பது போல உருண்டு வரும் முதல் நாள் இங்கு மலர்க்கொத்து வாங்க வந்தவன் தன்னையே பார்த்தபடி பிரம்மாதம் என்று பாராட்டியது இப்போதும் நினைவில் வந்து குறுகுறு பூட்டியது போன்ற குளிரூட்டப்பட்ட பூக்கடைக்குள் வருபவர்கள் பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்திற்கு மேம்பட்டவர்கள்தான் சாமானியர்களைப் போல ஒரு வீட்டிற்கு போகையில் ரெண்டு பேக்கெட் பிஸ்கட்டும் ஒரு சீப்பு பழமும் போதும் என்றில்லாமல் பார்வைக்கு கவர்ச்சியாக எடுத்து போக இருந்தால் சரி என்று நினைக்கும் மேல்மட்டத்தவர்கள் ஆக தினமும் அப்பேற்பட்ட ஆண் பெண்களை அவள் பார்ப்பதுண்டு காதலிக்காய் மலர்களை வாங்க வரும் இளைஞர்கள் மேலதிகாரிகளை பூக்களால் பாராட்ட திட்டமிடும் ஆண்கள் பலர் ஆக காசு கச்சிதமாய் உருவாக்கிய ஆண்கள் அவளுக்கு புதிதல்ல ஆனால் அவளது அந்த பார்வை புதியது அது இவளில் ஏற்படுத்திய பூங்கமும் புதியதுதான் அன்றோடு இல்லாமல் தினம் பார்வையை இவளில் செருகிவிட்டு அவனது கார் இக்கடையை சுற்றி சுற்றி வந்தது வேலையில் எவ்வளவு உணைப்பாய் இருந்தாலும் மல்லிகாவின் கவனமும் அவனது வருகைக்காய் கருத்தாய் காத்திருந்தது அவனை பார்த்துவிட்டால் விரல்கள் தடுமாறும் மூச்சு வேறு தாறுமாறாகும் இதெல்லாம் அவளுக்கு புது அனுபவமாக தான் இருந்தது ஆனால் பாலும் கசந்ததம்மா படுக்கையும் நொந்ததம்மா என்று தோழியிடம் அதற்கான காரணம் கேட்கும் அளவு அறியா பெண்ணல்ல மல்லிகா புரிந்தது அதனாலேயே பயந்தாள் அந்த மெல்லிய ஹாரன் ஒளி கேட்டதும் வலுக்கட்டாயமாய் தன் கவனத்தை வேறு பக்கமாய் திருப்பி வைத்தாள் ஆனால் அவன் கடைக்குள் நுழைந்துவிட கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடாதே என்பது போல அவனது மொத்தமும் அவனிடமே சரணடைந்து நிற்கும் பூக்கள் எல்லாம் அந்த நொடியில் கூடுதலாய் மணப்பதாய் தோன்ற அவனை வெகு சிறம் வெகு நேரம் அங்கேயே நிறுத்தி வைக்க என்னென்ன செய்யலாம் என்று புத்தி கெட்ட கணக்கு போகும் தன்னிடம் மிக அயித்துத்தான் பேசுகிறார் ஆனால் பெரிய இடத்துப் பிள்ளை அவருக்கு இது ஒரு பொழுது கூட இருக்கலாம் அல்லது ஒரு எளிய பெண் தனக்காக தவிப்பதை கண்டு ரசிக்கும் சின்ன குரூரமோ அவன் கேட்டதை தந்து அவன் வெளியேறுவதை தாபத்துடன் பார்த்திருப்பாள் மலர்களை மட்டும் எடுத்து போகாமல் தன் மனதையும் ஏன் பிரித்து எரிந்து போகிறான் என்ற தவிப்பு அகண்ட தோள்கள் சரையல் என குறுகும் இடுப்பு அவன் அருகே காரில் கிடக்கும் டென்னிஸ் மட்டையை கண்டதும் அவனது உடற்கட்டிற்கான காரணம் புரிந்தது ஆனால் அவனைப் பற்றி மேலும் விசாரித்தறியும் துணிவில்லை ஹலோ பாண்டியன் நேற்று ரப்பில் தூள் பரப்பிட்டியாமே மூணு மேட்ச்லையும் ஜெயிச்சு வாழ்த்துக்கள் டென்னிஸ் சாம்ப் என்று ஒருவர் கை குலுக்கிய போதுதான் அவனது பெயரே அவளுக்கு தெரிய வந்தது பிறகு ஒரு நாள் மலர்களை உரிய இடத்தில் கொண்டு சேர்க்கும் சேது வராததால் மூன்றாம் தெருவில் இருந்த ஒரு வீட்டிற்கான பூங்கொத்தோடு கிளம்பியவள் அடுத்த வீட்டில் அவனது காரினை பார்க்க நேர்ந்தது அவனது தந்தை பிரபலமான வக்கீல் என்பதும் தெரிந்தது இவனது மாட்டிஸ் தவிர அங்கு சின்னதும் பெரியதுமாய் மேலும் இரு நவீன வாகனங்கள் நின்றன இனி அவனை பற்றி நினைக்கவும் கூடாது என்று இவளை மிரட்டியபடி இவளும் இரண்டுதான் போனாள் ஆனால் பாடும் கண்கள் அவனுக்காய் அலை பாய்ந்தனவே கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ஜில் என்று தன் கடைக்குள் நுழைந்த அந்த புதியவனை மல்லிகா ஒரு புன்னகையுடன் ஏறிட்டாள் இது போல கொசுவ சேலை கட்டும் செருகிய கொண்டையுமாய் வருபவர்கள் வெகு சொற்பம் ஆனாலும் தங்கள் முதலாளிகளுக்காய் பூக்களை வாங்க வேலைக்காரர்கள் வருவதுண்டுதான் வாங்க என்ன வேணும் அது என்னது ரீத்து வளையும் யாரும் இறந்து போயிட்டாங்களா பறிவுடன் ம் ம் அதுக்கு தான் ஜல்தியாக கட்டித்தரணுமே முப்பது நிமிஷம் ஆகும் பத்தரைக்கெல்லாம் கடை பையன் வந்ததை தந்து விடுறேன் இந்த ஏரியா தானே நீங்கள் விலாசம் தாங்க அனுப்பி வைக்கிறேன் ஆகட்டும் எம்பிட்டாவும் உங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள் இருநூறு ரூபாயிலேருந்து ஆரம்பம் அது போதும் விலாசம் சொல்லுங்கம்மா பேனா வைத்திறந்தபடி குனிந்தாள் மல்லிகா என்ன உலகம்மா வாலிப புள்ள இப்படி பொசுக்குன்னு போவோம்மா இதா இங்கே இருக்கிற மூணாவது தெருவில் தான் அவங்க வீடு பார்க்க வாட்டசாட்டமான புள்ள கிளப்பில் டென்னிஸ் விளையாடுறதுக்குன்னு இருந்து தான் தண்ணி தவிக்குதுன்னு ஒரு மடக்கு குடிக்கிறதுக்குள்ளே விழுந்து சே வைத்தறிச்சிலுமா யார் யாரு மல்லிகா திணறலாய் கேட்டாள் பேரெல்லாம் நான் எங்கே கண்டம்மா தனி வீடா ஆமாம்மா மூணு கார் நிக்குதுல அந்த பெரிய வீடு வக்கீல் விடணும் என்று அச்சானியின் எதிரே ஒரு பூங்கொடி போல் சரிந்து விழுந்திருந்தாள் மல்லிகா அத்தியாயம் ஆறு பாண்டியனின் கார் அவனது வீட்டினுள் நுழையும் போது அவனது பார்வையில் படுவது போல நின்று கொண்டாள் அச்சானி அவளது காலை பற்றியபடி அவளது ஐந்து வயது மகன் மணி மணியை சந்தித்த அன்று விஜுலா கேட்டதுண்டு உன் பையன் பெயருக்கு ஏதான காரணம் இருக்கணுமே அது என்னம்மா வண்டிக்கு அச்சாணி அவசியங்கிற மாதிரி மணி சத்தம் தானே அழகு மகனை பெருமிதமாய் பார்த்தபடி வந்தது பதில் காரிலிருந்து இறங்கிய பாண்டியன் சிறு கவனித்தான் அடடே ஏதது அதிசயமாக தாய் மகனமாக வந்திருக்கீங்க எப்படி போகுது சார் படிப்பெல்லாம் மணி வெட்கமாய் தாயின் முந்தானைக்குள் மறைய முயன்றான் நல்லா பழகுறா உங்கள் தயவுல தான் பள்ளிக்கூடத்தில் இவனை சேர்த்துக்கிட்டாங்க என்ற அச்சானியின் விழிகளின் நன்றியோடு சிறிது குற்ற உணர்வும் கலந்திருந்தது இந்த இளைஞனை பற்றி சொல்லக்கூடாததை சொல்லிவிட்டோமே என்ற குற்றக்குறுகுறுப்பு கடவுளிடம் மன்னிப்பு கோரி மனசுக்குள்ளாகவே கன்னங்களில் படபடவனை போட்டுக்கொண்டாள் நல்லதுக்கான பொய்யும் சொல்லலான்னு வள்ளுவரெல்லாம் எழுதி வச்சிருக்கார் விஜிலா பொண்ணு ஏதேதோ பாட்டெல்லாம் சொல்லிச்சே என்று மனதை மேலும் சமாதானப்படுத்தினாள் உள்ளவ அச்சானி வீட்டில் எல்லோரும் துணி எடுக்க காஞ்சிபுரம் போயிருக்காங்க இருக்கட்டும் தோற உங்கள் காரை பார்க்கவும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போலான்னு நின்ன நல்லா இருக்கீங்கல்ல அவன் முகத்தில் நான் வருத்தம் பரவியது மணி இங்கே வா என்றவன் பாக்கெட்டை துழாவி கைக்கு சிக்கிய நோட்டை சிறுவனிடம் நீட்டினான் ஐயா அது ஆயிரரூவா நோட்டுங்க பதட்டமாய் தடுத்தாள் அச்சானி இருக்கட்டுமே இவன் படிப்புக்காகும் தயால மனசு நீங்கள் குழந்தைக்குட்டின்னு நல்லா வாழணும் அந்த வாழ்த்தில் அவன் முகம் மேலும் கசந்தது நேற்று தன்னை பலி ஆடாய் பெண் பார்க்க இழுத்து போன நினைவில் எழுந்த கசப்பு வாக்கு தந்துட்டு தந்துட்டோண்டாம் பாண்டியா வந்து உட்காந்துட்டு போயிட்டு போதும் பெரிய இடத்துல எங்கள் மானம் போயிடுற மாதிரி செஞ்சிடாத பார்த்துட்டு எப்படிமா வேணான்னு சொல்லுவீங்க சொல்லிடலாம் அது அவங்களுக்கு தான் கேவலம் ஆக வாயை திறக்காமல் அமைக்கிருவாங்கல்ல நொந்து போனாலும் கூடவே போனான் கல்லூரி கல்லூரி படிப்பை இன்னும் முடிக்காத பெண்ணிற்கு சற்று அசட்டு முகம் ஆனால் அது நிரம்ப பெருமை திருமணமாகி சில குழந்தைகளையும் பெற்றுவிட்டது போன்ற உடல்வாகு அந்த கொழுப்பு அவளது வாயையும் விட்டு வைக்கவில்லை என் பையன் அவங்க அப்பாவை போலவே பெரிய வக்கீலாக வந்திருக்க வேண்டியது ஆனால் இப்போ பார்க்குற வேலையிலும் சம்பாதித்துக்கு குறைச்சல் இல்லை இருந்தும் வீட்டில் பாண்டியம் வச்சது தான் சட்டம் என்று இவனது தாய் வாயை விட எங்கள் வீட்டில் அதே போல் விதண்டாவாதம் சட்டமெல்லாம் செல்லுபடி ஆகாது பட்டனை பதிலடித்தால் புது பெண் எல்லோரும் சற்று அசௌகரியமாய் சிரித்தார்கள் பழகி நெருங்கிய பின் இப்படி பேசுவதில் தப்பில்லை எனலாம் ஆனால் பார்த்ததுமேயா அதுவும் பெண் பார்க்க என்று வந்தவர்களிடம் இப்படி எனில் போக போக வெறுமையாய் வந்த அவனது நெஞ்சம் வெந்து கொண்டிருந்தது ஆனால் அவனை பெற்றவர்களுக்கு இதெல்லாம் ஒரு லட்சியமாகவே இல்லை லட்சங்களை பற்றியே பேசி பேசி மகிழ்ந்தார்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை அச்சாணி என்றான் முழு வெறுப்புடன் அப்படி சொல்லக்கூடாதுல தோர உங்கள் குணத்துக்கேற்ற மகச மகராசி வரணும் அவங்களோட நீங்கள் நிறைஞ்ச வாழ்வு வாழணும் அதை நாங்கள் பார்க்கணுமில்ல தலை கணக்குது உள்ளே போய் உனக்குமா சேர்த்து காஃபி போட்டு கொண்டாரியா இவள் மறுக்காமல் சமையல் கட்டுக்குள் போனாள் ஆனால் மனதுக்குள் போராட்டம்தான் ஆவி பறந்த கோப்பையை எடுத்து உறிஞ்சினான் வெந்த மனதை அச்சூடான பானம் சற்று ஆற்றியது போலும் அச்சாணிக்கு வேண்டிய பிடியை இவனே எடுத்து கொடுத்து அவளது கையில் வாகாய் திணித்தான் இன்னைக்கு நம்ம பூக்கடை திறந்துக்கலையே அச்சாணி நம்ம மல்லிகா பொண்ணு கடையைத்தானே சொல்கிறீங்க தோற இவளும் நம்ம என்பதில் அழுத்தினாள் ம் நீங்கள் அப்போ விஷயத்த கேள்விப்படல போல என்ன சொல்கிற அவனது கண்கள் இடுங்கின அந்த பொண்ணை காணமா தோற அந்த அதிர்ச்சியில் அவனது கை காஃபி தழும்பி சிந்தியது அத்தியாயம் ஏழு என்ன என்ன சொல்கிற அச்சாணி சரியாக சொல் எனக்கும் விழாவறியாக எல்லாம் தெரியாதில்ல துற ஆனால் நம்ம மல்லிகா பொண்ணு பின்னாடியே ரெண்டு மூணு பசங்க சுற்றுவாங்களாம் ஏழை பொண்ணு அழகு பொண்ணு அவனுங்களுக்கு இருப்பு கொள்ளாதே ஆனால் இது அவனுங்களை ஏறிட்டும் பார்க்கலையாம் ஆனாலும் அவனை விடாத துரத்தி தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க கேட்டவனின் கண்கள் சிவந்தனை யார் யாரா காவாளி பயலுக்கு துற அவனுக்கு பேர் ஊரெல்லாம் நம்ம போய் விசாரித்தா என் புருஷன் என்னை நிம்மத்திப்படும்ல பாவம் அவ அம்மாவோட தனிச்சிருக்கிற பொண்ணு அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன் தோறேன் இப்போ நான் வேலை செய்கிற வீட்டு பொண்ணு விஜிலாவுக்கு நம்ம மல்லிகா பழக்கம் அந்த வீட்டு விக்ரம் தம்பியை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ம் க்ளப்பு லைப்ரரிக்கு வருவார் பதட்டமாய் சொன்னவன் தொடர்ந்தான் இப்போ வர்ற தான் பார்த்தேன் கடை பூட்டிருந்துச்சு எப்போதில் இருந்து மல்லிகாவை காணோம் ஒரு வேளை உடம்பு கிடம்பு சரியில்லையோ அதனால் வீட்டில் இருக்கலாம்ல அச்சாணி விழித்தாள் நான் என்னத்தை கண்டேன் தோற ஊரில் பேசிக்கிட்டு தான் சொன்னேன் ஊரில் எல்லாருக்கும் தெரியும்னா போலீஸில் புகார் தர வேண்டியதானே நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காங்களா தான் அவனது நெற்றி வியர்த்து விட்டு இருந்தது அதென்ன அப்படி சுழுவாக சொல்லிட்டீங்க வயசு பொண்ணை காணவனு ஊருக்கு தண்டோர அடித்தா சொல்கிறது அவள் ஒரு வேளை யாரோடவாவது அவன் மனசில் காதல் கத்திரிக்காய் எதுவும் முளைச்சிருக்கோ அச்சாஜி அச்சாணி அவனது தாடை அந்த பயம் தாங்காமல் அழுத்தமாயிருக்கிறது சேச்ச அதெல்லாம் இருக்காது தோறே தன்னை சுற்ற நான் எந்த பயலுமே அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காதாமே என்ன பார்க்குறீங்க அதுவும் ஊர் பேச்சு தான் நம்ம பொண்ணு யாருக்கிட்டே அனாவசியமாக ஒரு வார்த்தை விடாதான் அறந்து தான் சிரிக்குமா இப்படி ரொம்ப அழுத்தமாக இருக்கிறவங்க மனசில் என்ன ஓடுன்றதை கண்டுபிடிக்கிற சிரமம் அழுத்தான் எளியவங்க அதிலும் ஆண் துணை இல்லாத ஏழை பொண்ணு எதையும் விவரமாக காமிச்சிக்க முடியாதில்ல துற தன்னை துரத்துறவங்கள மிரட்டவும் முடியாது தனக்கு பிடிச்சவளை பார்த்து சிரிக்கவும் முடியாது நீ எடுத்து சொல்ல தெரி நெறிந்தால் அவனது நெற்றி மேலும் சம்மணப்பட்டது பணக்காரனோட நிலையும் அப்படி ஒன்றும் லேசில் அச்சானி எதிலும் அந்தஸ்து ரொம்ப முக்கியம் அதுக்கு சரிவராத யாரையும் பார்த்து பிரியப்பட்டுறக்கூடாது பேச ஏன் பார்க்க கூட கூடாது ஆனால் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு படி மேலே ஏறணுன்னா கீழே உள்ள படியை விட்டு தான் ஆகணும் எந்த படியை விடணும் தோற அந்த படி இனி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அச்சாணி பழக்க தலையாட்டினால் மல்லிகாவோடய வீடு எங்கே இருக்குது அச்சாணி கொஞ்சம் விசாரித்து சொல்கிறியா இப்போ தானே யாரோ சொன்னாங்க கோபாலபுரம் மைதானத்தை ஒட்டி இருக்குதான் அதை ஒட்டி சோத்து கையாண்ட திரும்பினா அஞ்சாவது வீடான் வீட்டு கொல்ல போகிற விழாவரியா விளக்கு விட்டு தம்பி உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போனால் வேணாந்த ஒம்பாயிரம் போயிது என்றும் சொன்னால் நீ கிளம்பச்சானி எனக்கு வேலை இருக்குது அவன் திரியை பற்ற வைத்து விட்டாள் பற்றிய தீ சுருங்கி கொண்டே போகும் தினசில் அவனது மனசில் புது தெளிவு முடிவை சந்திக்க தயாராகிவிட்ட துணிவு மல்லிகாவின் வீட்டை கண்டுபிடித்து போவதுதான் அவனது வேலையாக இருந்தது கதவை சற்றே திறந்து பார்த்த அந்த நடுத்தர வயது பெண்ணின் முகத்தில் அருள் இல்லை பொட்டும் பூவும் இல்லாததால் அப்படி தெரிந்ததோ அல்லது ஒரே மகளை காணாத கலக்கம் தான் அந்த முகத்தை அப்படி வெளியில் வைத்திருந்ததோ அவனுக்கு நிச்சயமாய் தெரியவில்லை கை குவித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் அம்மா என் பேர் பாண்டியன் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் விளம்பரத்துறையில் மேலாளராக இருக்கேன் கதவு இல்லை அந்த அம்மாவின் முகத்திலும் இணக்கம் இல்லை மூணாவது வக்கீல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவரோட மகன் இப்போது கதவு சற்று விரிந்தது மல்லிகா உங்கள் மகதானே சற்று பயத்துடன் தலையை ஆட்டினாலாம் மாது அவங்க கடைக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு ம் அவங்க கடைக்கு வரல போல் கடை மூடி இருக்குது அதான் சாயங்காலம் வேறு ஆளை வச்சு கடையை திறப்பாங்க வறட்சியாய் பதில் வந்தது இல்லைம்மா நான் கடையில் பூ வாங்கிறதுக்காக மெனக்கட்டு இவ்வளோ தூரம் வரல மல்லிகாவுக்கு என்னாச்சு உடம்பு சொக இல்லைன்னு உள்ளே படுத்துருக்காங்களா இல்லை ஆஸ்பத்திரி போயிருக்காங்களா அதுவரை அடக்கி வைத்திருந்த அத்தாயின் வேதனையும் பயமும் இவளது கரிசன கரிசனையான பதட்ட விசாரணையில் கண்ணீராய் கலத்து கொட்டியது அவள் இல்லை அதான் எங்கேன்றேன் ப்ளீஸ் என்னை நம்பி நீங்கள் பேசலாமா உள்ளே வாங்க அவன் நுழைந்ததும் கதவை சாத்தினாள் வெளிச்சமும் காற்றுமற்ற அந்த சின்ன அறையில் அவனுக்கு மூச்சு முட்டியது அவனது மல்லிகா எங்கா குடியிருந்து வாடுகிறாள் அவனது கண்கள் இருட்டிற்கு பழகிய பின் அந்த சின்ன அறையை சுற்றி வந்தது அவன் கண்கள் இது அவனது மல்லிகாவின் வீடு என்ற பறிவுடன் ஒவ்வொரு பொருளாய் தடவியல்வி சொல்லுங்கம்மா என்னாச்சு இது வெளியே ஊர்வலத்துக்கு தெரியவே கூடாது தம்பி எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படி கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேம்மா உரியவங்களுக்கு அதாவது உதவக்கூடிய போலீஸுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைனா ஆபத்தாக முடிஞ்சிருமே கிளறப்பட்ட அச்சம் மேலும் கண்ணீராய் வெளிப்பட்டது அழாதீங்கம்மா மல்லிகாவை எப்போ இருந்து காணோ இன்னைக்கு காலையில் எப்பவும் போல் வேலைக்கு போனாலே பாண்டியனின் முகம் சற்றே சார்ந்தப்பட்டது இந்த ஆபத்து நேர்ந்து சில மணி நேரங்களே ஆனது என்று ஆஸ்வாசம் அப்பாவுக்கு காவல்துறையில் பெரிய அதிகாரிகளை தெரியும் ஆக காதும் காதும் வச்சது போல் மல்லிகாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு பேர் விஜி இல்லையே விஜிலான்னு சொன்னான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இங்கே வீடு தேடி வந்திருந்தா ஓஹோ அந்த அறையில் இருந்த ஒரே நாற்காலியில் மல்லிகாவின் தாயை அமர செய்தவன் கவிழ்ந்த மரப்பெட்டியில் அமர்ந்தான் அன்று தான் விஜிலாவின் பெயரை அச்சானியும் குறிப்பிட்டிருந்தாள் என்பது அவன் கவனத்திற்கு வந்தது இந்த பொண்ணுக்கு தான் மல்லிகா ஃபோன் செஞ்சாலாம் அதாவது யாரோ தன்னை கடத்தி போய் அடைச்சி வச்சுருக்காங்கன்றதை விஜிலாவுக்கு தான் தெரியப்படுத்தியிருக்கா சே அதென்ன யாரோ யார் எவர்னு சொல்லியிருந்தா நேராக போய் மல்லிகா மீட்டுலான்ல யாரோ அப்படின்னு என்ன புலம்பல் வேண்டியிருக்கு பாண்டியன் படப்படுத்தான் காலையில் மல்லி கடைக்கு போனதுமே உடனடியாக அவள ம மலர் செண்டு வேணும்னு கேட்டு ஃபோன் வந்துச்சான் கொண்டு போய் தர்ற சேது வர வர நேரம் ஆகிறதுனால மல்லி அதை போய் எடுத்துகிட்டு போயிருக்கா அப்போ அந்த வீட்டு விலாசம் சொல்லியிருக்கணுமே அவசரமாய் குறுக்கிட்டான் அது அதெல்லாம் தெரியலையே தம்பி போன இடத்துல எப்படி அவகப்பட்டுக்கிட்டா தன்னை ஒரு வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்கன்றத தகவல் தந்தாலாம் அப்போ எப்படி ஃபோன் செஞ்சாலாம் தகவல் தர அத்தனை வசதியை செஞ்சால் ஒருத்தியை கட்டி போடுவாங்க கடத்துவாங்க ஏதோ நெருடுதே மல்லிகா முழுக்க எதுவும் சொல்ல முடியல யாரோ இடையே புகுந்து தடுத்துட்டாங்கன்னு அந்த விஜிலா சொன்னாலே தம்பி ஓஹோ அந்த விஜிலா பொண்ணு ரொம்ப தைரியம் சொன்னாப்பா வேறு யாரேனும் வந்து உங்கள் மகளை காணலைன்னா நான் செத்தே விழுந்திருப்பேன் எழுந்தவன் நடுங்கிய அத்தாயின் தோள்களில் ஆறுதலாய் தட்டினான் வேறு எதுவும் தகவல் அந்த அதிர்ச்சியில் ஏதோ என் மண்டையில் பதியிலேயே விஜிலா கடைசியாக சொன்னது மட்டும்தான் ஒரே ஆதரவு அதைத்தான் பிடிச்சிட்டு உயிரோடு இருக்கேன் என்ன சொன்னாங்க நானும் எங்கள் அத்தானுமா எப்படியானு உங்கள் மகளை கண்டுபிடிச்சி இன்னைக்கு சாயந்தரமே கூட்டிகிட்டு வந்துடுறோம்னுச்சு அவளுக்கு பிடிச்ச டிஃபனாக செஞ்சு வைக்கணுமா என்ன சொன்னாலும் பெத்த மனசு அஞ்சுதேப்பா வயசு பொண்ணை இப்படி துணிஞ்சு கடத்தினவன் அவளை சும்மாவை விடுவான் பூ போல பொண்ணாச்சே என் மல்லி வீட்டில் கூட வாய் விட்டு சிரிக்க மாட்டா வீட்டில் அப்படி சிரித்து பழகினா வெளியே அடக்க முடியாதும்பா அப்பா இல்லாத பொண்ணுன்றதுனா கவனமாக இருந்துக்கணுமேனு வா என் ராஜாத்தி அவளை நாசம் செஞ்சால் தாங்க மாட்டாப்பா பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து மருந்து குடித்து சாகிறத தவிர வேறு நாதி இல்லை அப்படி ஒரு நிலைமை வரவே போகிறது இல்லம்மா ஆக மல்லிகா போனது ஒரு தெரிஞ்ச விளாசத்துக்கு ஏற்கனவே அறிமு அறிமுகமான வீட்டுக்கு அதே ஏரியாவாக தான் இருக்கும் இல்லைன்னா கடையை மூடிட்டு அப்படி போக மாட்டா தனக்குள்ளாகவே பேசியவனின் சிந்தனை சீர்பட்டது தன்னையும் அறியாமல் அவனது கைகள் நடுங்கி அத்தாயின் கைகளை தன்னதில் பொதிந்து ஆறுதல் படுத்தின இப்படி முன்பின் அறியாதவங்களை நல்லது சொல்லு நல்ல சொல்லுதான் தம்பி ஒரே ஆறுதல் ஆனால் மல்லிகா வந்த பிறகு அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் வாழறதா செத்துறதான்னு ஷூ அந்த பேச்சு மட்டும் வேணாமா மல்லிகா எப்படி எந்த நிலையில் வந்தாலும் சரி அவளுக்கு நான் இருக்கேன் உறுதிமொழி தந்தது போல இருகின அவனது கைகள் வீங்கிச்சு வந்த தாயின் கண்கள் குழப்பத்துடன் அவனை ஏறிட்டன மல்லிகாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது சரிதானா இனியது என்றாலும் இந்த மறு அதிர்ச்சியை அவரால் தாங்க முடியவில்லைதான் சற்று நேரம் இருட்டிய கண்களை மூடியபடி இருந்தவர் முடங்கினார் நீங்கள் சொல்கிறது மல்லிகா ஏதும் சொல்லலையே கல்லை தூக்கி என் மேலே போட சமயம் பார்த்துருந்தாளா இல்லைம்மா மல்லிகாவுக்கு இதுவரை ஏதும் தெரியாது அதாவது நான் அவளை நேசிக்கிறதா அவகிட்ட சொல்லலை ஏன் நானே இப்போ தான் துணிஞ்சு முடிவெடுத்திருக்கேன் என்றவன் கதவு மூடி ஜன்னலற்ற அச்சிறு அறையில் வியர்வையால் நனைந்த தன் முகத்தை துடைத்து கொண்டான் அத்தியாயம் எட்டு தன் முன் என்று அந்த இளைஞன் தனது மாப்பிள்ளையாக கூடும் என்று உணர்ந்த உடனே மல்லிகாவின் தாய் எழுந்துவிட்டாள் இப்படி வேர்த்திருச்சே தம்பி இந்தாங்க விசிறி பானை தண்ணீர் இருங்க அத்தனை நேரம் ஓய்ந்து கிடந்த உடம்பில் புது பலன் ஊறி கொண்டிருந்தது அந்த பலன் இவளை உற்சாகப்படுத்தியது என் வீட்டில் எதிர்ப்பு வருமோன்னு தயங்கித்தான் இதுவரை அவகிட்ட எதுவும் சொல்லலாமா ஆனால் மல்லிகாவுக்கு ஆபத்துன்னு கேட்டது என்னை உளுக்கிருச்சு அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுங்கிற உறுதி புரிஞ்சிடுச்சு சில்லன்ற தண்ணீர் பருகிய தெம்பில் அடுக்கினான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தம்பி வக்கீல் வீடு ரொம்ப பெரிய இடம் தெரியும் அதனால் தைரியமாக மட்டும் இருங்க அந்த விஜிலாவை பார்த்தா சிக்கல் சரியாயிடும் தோணுது அவள் விக்ரமனோட உறவு பொண்ணு தானே அவர் வீட்டில் தங்கி தான் அச்சாணி சொன்னான் அதெல்லாம் தெரியலையேப்பா மல்லிகா அந்த பத் பொண்ணை பற்றி ஒன்று ரெண்டு முறை பேசியிருக்கா அவ்வளவுதான் அதுவும் கடைக்கு வந்து இந்த கதை புத்தகம் தந்ததுன்னு சொன்னதான் ஞாபகம் இத்தனைக்கும் இன்னைக்கு தான் அந்த பொண்ணு விஜிலாவை பார்த்தது உங்களை மாதிரியே தெளிவான தைரியமான பொண்ணாக தெரிஞ்சுதுங்க தன் தெளிவு துன்பம் குறித்து வந்த பாராட்டை பாண்டியனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இத்தனை நாட்களாய் நத்தையாய் தன்னுள் ஒடுங்கி பொறுமியது அவனுக்குத்தானே தெரியும் அவங்க அப்பா முன்னமே சொல்லுவார் மல்லி பொண்ணுக்கு ராஜாவட்ட மாப்பிள்ளை வீடு தேடி வருவார்னு வந்த நேரம் இப்படி ஒரு சோதனை ஏன்னு தான் புரியலை சோதனை வேதனாலும் ஒன்றும் இல்லை மல்லிகா எப்போ வந்தாலும் சரி நான் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை கதவு பலக்க தட்டப்பட்டது யாரோ பொறுமையற்று தட்டினார்கள் ப பாய்ந்து திறந்தவனின் முகம் வெளியியது வெளியே நின்றிருந்தவர்களை பார்த்தவனின் முகம் சில நொடிகளில் பல பாவங்களை காட்டினாலும் வார்த்தை மட்டும் வரவில்லை உள்ளே போய் பேசுவோமே வழிவிட்டு நின்றான் அதுவரை உணர்ச்சிகரமாய் துள்ளி அவனது தாக்கு இப்போது மரக்கட்டை போல கிடந்தது முதலில் நுழைந்தவர்களை கண்ட மல்லிகாவின் தாய் கத்தினாள் ஐயோ என் மல்லி வந்துட்டியா பாய்ந்து தன் தாயை ஆதரவாய் இருக்கிக் கொண்டாள் மகள் வேணாமா அழவேணா எனக்கு ஒன்றும் இல்லை அந்நேரத்திலும் உயராத குரலை வியந்து கவனித்திருந்தான் பாண்டியன் இவங்க விஜிலா அவரோ விக்ரமன் ரெண்டு பேருந்தான் கோடி நன்றிமா உங்கள் மகளை கூட்டி வந்து சேர்க்க நானாச்சுன்னு சொல்லி அதே போல செய்துட்டே புண்ணியவதி இல்லைனா என் நெஞ்சு தாங்கி இருக்காது மன்னிச்சுருங்கம்மா நல்ல வேலை நான் போட்ட திட்டம் அப்படியேதான் வினையா முடியல நீங்கள் வினையா நினச்சி பயந்த இத்தனையும் ஒரு விளையாட்டுதாம்மா நாடகன்னு வையுங்களேன் தயக்கமாய் பேசினாள் விஜிலா என்ன முட்டால் தானே இது விளையாட்டா ஒரு தாயை இப்படி புழுவாக துடிக்க வச்சிருது ஒரு விளையாட்டா பொங்கிய பாண்டியனை ஒரே பார்வையில் படிய வைத்தாள் விஜிலா தாய் துடித்தது சரி நீங்களே தவிச்சிட்டீங்க போல பாண்டியன் கேட்டவளை விரைப்பாய் நோக்க முயற்சித்தாலும் அவனது முகத்தில் வெட்க ரேகைகள் மல்லிகா காணம் தெரிஞ்ச இந்த ஒரு மணி நேரத்தில் கல்யாண வரம் போயிட்டீங்களே இவர்களை இத்தனை நேரம் வெளியே நின்று தன் காதல் முழக்கங்களை எல்லாம் ஒட்டு கேட்டு இருக்கிறார்கள் என்பது புரிந்தவனின் முகத்தில் மேலும் வெட்கம் ஆனாலும் கண்கள் தன் தாயின் அணைப்பில் நின்ற மல்லிகாவை ஆவலாய் தொட்டு பின் தாழ்ந்தன என்னம்மா விஜலா இது இதெல்லாம் அதாவது மல்லியை கடத்திட்டாங்க காணலைங்கிறதெல்லாம் உங்கள் நாடகமா இப்படிமா விளையாடுவாங்க ஐந்து பேரை உரசினார் போல் நின்ற அச்சிறு அறையில் ஆறாவதாக அச்சானையும் புகுந்து கொண்டாள் மன்னிச்சிருங்கம்மா முதல்ல மல்லிகா பொண்ணு மனசு அறியா என்னையைத்தான் அனுப்பிச்சு விஜு பாண்டிதுரைக்கு வந்து அதாவது ஆபத்துன்னு கேட்டது தான் தாமசம் அப்படியே மயங்க விழுந்துருச்சு உங்கள் பொண்ணு நாங்கள் இந்த இதை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடணும் அந்நேரம் இந்த மல்லி பொண்ணுக்கு லுக்கு விட்டு தோத்த ரெண்டு மூணு காவாளி பயிலுவை ஏன் கடை மூடி இருக்கா அந்த உத்தம பத்தினி காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த விஷம பேச்சு விஷமாக பரவிடுச்சு மல்லிகாவை பரிசோதித்த மருத்துவர் அதிர்ச்சி தாங்கல ஒரு நாளேன்னு ஓய்வு எடுக்கட்டும்னு சொல்ல இவ்வளோ நேரம் எங்கள் அத்தை வீட்டுக்கு அழைச்சி போய் விட்டப்போ தான் மனசுக்குள்ள அந்த யோசனை தயங்கிய விஜிலாவின் பேச்சை குறுக்கிட்டு வெட்டினான் பாண்டியன் அதாவது மல்லிகா கடத்தப்பட்டதா சொல்கிறது வேறு யாருக்கிட்டேயும் இல்லை தவிர உங்களாண்டே இந்த அம்மாக்கிட்டேயும் தான் பாண்டியனின் விழிகள் வெளிரி வியர்த்த மல்லிகாவின் முகத்தை கரிசனையுடன் கவனித்தன எங்கள் வீட்டுக்கு போய் மிச்ச சொச்சத்தை பேசலாமே மல்லிகாவின் விழிகள் மிரண்டன தற்சமயம் அங்கே யாரும் இல்லை தவிர இனி பதுங்கி மறைஞ்சிருக்கிறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் மல்லிகாவுக்கும் என்னை பிடிச்சிருக்கதால் சீக்கிரமே கல்யாணத்துக்கு நான் தயார் தனியாக ஒரு ஃப்ளாட் பார்த்துடுறேன் அதாவது அம்மா அப்பா மனசு மாறுற வரைக்கும் அக்கா பிடிக்காம தான் உனக்கு ஆபத்து என்னவும் அப்படியே சரிஞ்சு சாக்கும் அப்படி சொல்லியிருந்தா கூட தாங்கியிருப்பேன் ஆனால் மலரோலையை தயாரிக்க சொன்னதும் முகத்தை மூடியவளின் உடம்பெல்லாம் நடுங்க அவளருகே போய் அணைத்தார் போல் நின்றான் பாண்டியன் பாண்டியன் நீங்கள் வேணா உங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் கிளம்புறோம் இப்பதான் மந்திரம் வேலை பார்த்துருச்சே இனி இந்த மந்திரவாதிங்க தேவையில்லையே விக்ரமன் புன்னங்கையுடன் விஜலா அச்சானியின் பக்கம் கை காட்டியபடி கிளம்பினான் ஒரு நிமிஷம் என்ன பாண்டியன் எங்கள் அப்பா அம்மா மனசை மாத்தவும் இது போல் ஏதா மந்திரமாக இருக்கும்ல இருக்கே கல்யாணமான பத்தாம் மாதம் கூவா குவான்னு கேட்குற அந்த மந்திரம் பிரமாதமாக வேலை செய்யுமா அச்சானியை அவள் வீட்டு பக்கமாக இறக்கி விட்டு வீடு சேர்ந்தனர் விஜுவும் விக்ரமனும் இன்ஜினி போடுறியா விஜிலா ஒரு பார்வையுடன் உள்ளே போனால் ஐந்தாம் நிமிடம் வந்த தேநீரை பருகியவன் கேட்டான் அதென்ன ஒரு மிடுக்கான முறைப்புடனே போனேன் மந்திரம் போட்ட மெனக்கெட்டது நாங்கள் எல்லாம் நல்லபடி முடிஞ்சதும் உங்களுக்கு டீ வேற போட வேண்டியிருக்கேன்னு தான் எல்லாம் நல்லபடி முடிஞ்சதில்ல மீசையை தடவி இப்படி சொன்னான் நீங்கள் பார்த்து வெறும் டிரைவர் வேலை தான் அதுக்கு ஏன் இத்தனை ஜம்பமாக மீசையை தடவனா உனக்கு ரொம்ப கோவம் போல் இல்லை மீசை தடவினீங்களே இப்போ வாசித்த கந்தர்வனோட கவிதை வரி ஞாபகம் வந்து தொலை சிடுசிடுத்தான் சொல்ல விதவிதமாக மீசை வைத்தோம் ஆனால் வீரத்தை எங்கே தொலைத்து விட்டோம் ஆஹா இப்போ புரியுது விஜ்லாவும் கோபம் காதலை வெளியே காட்டாத பேடிதானே நீயும்னு என்ன குத்தி காட்டுற அதை நேரே சொல்ல முடியாம சுத்தி வளைக்கிறதுல சின்ன சிடு சிடுப்பு அதானே அவனது முறுவலும் சீண்டும் பார்வையும் தன்னேசத்தை அவளிடம் வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தன விஜிலாவின் முகத்தில் வெக்கச்சுடரின் வெளிச்சம் மனசெல்லாம் மல்லிகை நாவல் இத்தோடு முடிவடைஞ்சிச்சு அடுத்த நாவலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் ஸ்டூடியோ இனிஸ் கதை பொம்மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி